हर हर नमः पार्वती पदजे हर हर महादेव शिवने ओम शक्ति पराशक्ति श्री राजराजेश्वरी पीठ निलजे जगदंबिके எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடமானது பெயரானது பிளவ வருடம் என்று சொல்லக்கூடிய வருடம் ஆனது. இப்பொழுது இந்த நாளில் பிறந்து விஷு புண்ணிய காலமானது. இன்று காலையானது சூரிய உதயத்திலிருந்து சித்திரை 1 நாள் செவ்வாய்க்கிழமையில், அதாவது நேற்று இரவு பின்னிரவு, இன்று காலை சூரிய உதயத்தில் பிரப வருடம் ஆனது நடைபெற்று, இப்பொழுது பிரப வருட வெண்பாவானது பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிது துன்பம் தருகும் நலமில்லை நாடுகாள் சிவனெல்லாம் நாசமாம் வேளாண்மை பாலுமின்றி செய்பவனம் பாழ். அதுக்கு என்ன இந்த பொருள் என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் மழை இல்லை, வறட்சி அதிகரிக்கும், அரசியல்வாதிகள் சிக்கல்கள் உண்டாகும், கால்நடைகள் விலங்குகள் கெடுதல் உண்டாகும், விவசாயத்தில் குறைவு நஷ்டம், அதனால் பஞ்சமும் பற்றியும் இந்த வருடத்தில் உலகிற்கு பாதிப்பு உண்டாகும் என்று இந்த வெண்பாவில் பொருளானது உள்ளது. இந்த பிளவ வருடத்தின் நவநாயகர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி ஒரு ராஜா ஒரு மந்திரி இருக்கோ அது மாதிரி இந்த வருடத்தோட ராஜாவானவர் செவ்வாய். செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தீ விபத்துகள் ஆயுத பயம் பஞ்சம் அதிகரிக்கும், இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மழை குறைவாக பெய்யும், விவசாயம் பொருள் உற்பத்தி குறைவாக இருக்கும். மந்திரியானது புதன், புதன் போதிய அளவு மழை பெய்யும், நூதன பயிர்கள் உற்பத்தி அதிகரிக்கும், விவசாயம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சேனாதிபதியாக செவ்வாய் தீ விபத்தில் ஆயுத பயம் அதிகரிக்கும், அயல் நாட்டு உறவுகள் பாதிக்கும், யுத்த பயம் அதிகரிக்கும். அர்க்காதிபதியாக அவரும் செவ்வாயாக உள்ளதால் மழை மிகவும் குறைவாக பெய்யும், பொருள் தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும், சூறாவளி காற்றால் சேதம் அடையும். மேகாதிபதி செவ்வாய் புயல் பாதிப்புகள் அதிகரிக்கும், விவசாயம் பாதிக்கும், நீர்நிலைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும். அதாவது மேகாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால மழை இருந்தாலும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது சாயாதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால வெள்ளை நிறை பொருட்கள் பால் உற்பத்தி அதிகரிக்கும், வெள்ளை நிறையமான பொருட்கள் எல்லாமே பால் முதற்கொண்டு எல்லாம் பொருட்கள்லாம் உற்பத்தி அதிகரிக்கும், போதிய மழை பெய்யும், சிறுதானியங்கள் விளைச்சல்கள் பெருகும். ராசியாதிபதி சூரியன் எண்ணெய் நூதன திரவிய பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், ஆடு மாடுகள் கால்நடைகள் விருத்தியாகும். அதே மாதிரி நிரசாதிபதி சுக்கரன் ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் வெள்ளி உற்பத்தி விற்பனைகள் அதிகரிக்கும், விலைகள் குறையும். தானியாதிபதி குரு நல்ல மழை பெய்யும், நவதானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கும், தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும், நீர்நிலைகள் நிரம்பும். குரு தானியாதிபதியாக இருக்கிறதுனால இவ்வளவு நல்ல பலன்களை கொடுப்பார். பசுநாயகர் கோபாலன் கால்நடைகள் விலங்குகள் பறவைகள் சுபீட்சமாக இருக்கும். சரி, இந்த பிளவ வருடமானது மலேசியா ஜாதகப்படி ராசி நவாம்சம் கிரகநிலைகள் பாதச்சாரங்களை கொண்டு இந்த பிளவ வருட பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லக்னாதிபதி சனி 12 இடத்தில் விரயஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார். ஜீவனாதிபதி செவ்வாய் 4 இடத்தில் 4 இடமும் பெற்றாலும் ராகு கேது பிடியில் காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அனைத்து கிரகங்களும் தனாதிபதி குரு பகை வீட்டில், ஆனால் அதனால் உலக யுத்த அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும்,
மறைமுக அரசியல் பொருளாதார யுத்தம் நடக்கும் உலக அளவில் பட்டினி கள் அதிகரிக்கும் பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையும் மக்களின் பொருளாதாரம் சரியும் செலவுகள் அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் கடன்கள் அதிகரிக்கும் வியாதிகள் மருந்து செலவுகள் அதிகரிக்கும் தொழில் துறையில் உற்பத்தி வியாபாரத்தில் வேலை வாய்ப்புகள் குறையும் பொருளாதார மந்தநிலை உருவாகும் மக்களுக்கு அரசாங்க உதவிகள் மானியங்கள் குறையும் இயந்திரங்கள் நெருப்பு மருந்து கெமிக்கல் கட்டுமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வேலை உற்பத்தி வியாபாரம் பெருகும் நாட்டின் நாணய மதிப்பு உயரும் அந்நிய கடன்கள் குறையும் மழை குறைவாக பெய்யும் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் பெண்களின் வளர்ச்சி மேல்நோக்கும் பெண்களில் எதிரான குற்றங்கள் விவாகரத்து பிரிவினைகள் குறையும் கல்வித்துறை ஆன்மீகம் வளரும் அண்டைய நாட்கள் உறவுகள் பாதிக்கும் இது வந்து புலவரிடத்தோட ஜாதக மலேசியாவோட ஜாதக பலன்கள்